ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா, மெயினாக 200 கிராம் காளான் எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு பவுலில் வந்து அந்த மீதி இருக்க தண்ணி தான் நான் வச்சுருக்கேன். இது கூட என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு நம்ம கிரேவி செய்கிறப்ப பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நடுவில் நான் மஷ்ரூம் பற்றி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். காளானை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரப்பொடியை நீங்கள் கூட குறைச்சலாக சேர்த்திக்கலாம், அது உங்களோட காரத்துக்கு ஏற்ப தான். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சுக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அது கூடவே நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காளானை எடுத்து ஆட் பண்ணுங்க. இந்த காளான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பிரிய ஆரம்பிக்கும். இந்த தண்ணி வந்து சுண்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மில், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, 10-15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அந்த 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு காளான் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். நமக்கு எந்த மாதிரி கிடைக்கும்னா, காளான் வந்து டோஸ்ட் ஆகி இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த காளானை நம்ம பேன்லேருந்து ரிமூவ் பண்ணி தனியாக வச்சிடலாம். காளானில் செலீனியம் சத்து ஜாஸ்தியாக இருக்கனால உங்களுக்கு பற்கள், நகங்கள், எலும்பு வளர்ச்சிக்கு, தலைமுடி வளர்ச்சிக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். காளானில் இரும்பு சத்து, செம்பு சத்து ரெண்டும் அதிகமாக இருக்கு. இப்போ அதே வானலியில் நம்ம எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே வந்து நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை கொட்டியிருக்கோம், அதை நல்லா நம்ம கண்ணாடி போல் வர வரைக்கும் நம்ம வறுத்து விடலாம். காளானில் உங்களுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்கு, அதனால உங்களுக்கு ஹை ப்ரெஷர் எதுவும் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம காளான் சேர்த்துக்கிட்டு வரோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, அதனால நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா 2 வெங்காயம் ஏற்கனவே, அந்த வெங்காய கலவை எடுத்து நம்ம இப்போ இதில் கொட்ட போகிறோம். கொட்டிட்டு இது நல்லா கலரி விடலாம். இதுவும் நல்லா வந்து வெந்து வரட்டும். காளானில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு, அதனால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. டயட்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபுட்டு தான். நோய் தொற்று ஏற்படாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இப்போ இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் அந்த ரா ஸ்மெல் போகட்டும். காளானில் உங்களுக்கு விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்கு. காளானுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணமோ அதே அளவு மசாலா தூள் எல்லாம் இந்த கிரேவிக்கும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட கிரேவியை நல்லா கொதிக்க வைக்கலாம். அடுத்த டிப்பு, காளான் வந்து புற்றுநோய் உண்டாகிறத தடுக்கும், கொலஸ்ட்ரால் வந்து சேராமல் தடுக்கும். அந்த கிரேவி பாருங்க, நல்லாவே வந்து உங்களுக்கு சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஷ்ரூம் எடுத்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தண்ணி இருக்கும் இல்லையா, மீதி தண்ணி, அதையும் எடுத்து கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிருச்சு, இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை தூவி அதை நல்லா அலங்கரிச்சுக்கோங்க. இந்த ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் காளானை செஞ்சு அசத்துங்க. இது எதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம்னா, சப்பாத்தி, தோசை, பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ், டிப்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.